ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல ஆரம்பம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு சம்பவம் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. அதாவது இதுவரைக்கும் இந்த மாயா அர்ச்சனா கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் என்ன கேவலமான விஷயங்கள் சதி வலைகள் பண்றவங்க அந்த விஷயங்கள் அம்பலமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது மெனிபுலேஷன் இந்த கேம் பொறுத்த வரைக்கும், இந்த சீசன் 7 பொறுத்த வரைக்கும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஒருத்தரையா பேசி பேசி மயக்கி மயக்கி கொண்டு வந்துட்டு தனக்கு தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு வெளியேற்றுறதா இந்த கேம். அதாவது இந்த மாயாவோட கேவலமான அந்த ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? இந்த விஷயங்களால தான் இந்த புள்ளி கேங்கில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் டபால் டபால் வெளியேறினாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் பிரதீப்க்கு வந்துட்டு அவங்க பண்ண துரோகத்தால் தான் அவங்கள வெளியேறிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு விஷயம் பாதி இருந்தாலும் மீதி பாதி விஷயங்கள் தன் கூட வந்துட்டு யார் யாரெல்லாம் வீக்காக இருக்காங்க அவங்கள தன் வசப்படுத்தி அவங்கள பேசி பேசி மயக்கி மயக்கி இன்னொருத்தவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுரு. ஏன்னா நம்ம டைரக்டாக மோதுனா நம்மளுக்கு அது கண்டிப்பாக பிரச்சனையே அமைஞ்சிடும். அதனால் தனக்கு சார்பாக அவங்கள வந்து மோத விட்டு அவங்கள வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்கள வந்துட்டு மக்கள் முன்னாடி ஒரு அக்யூஸ்ட் மாதிரி காமிச்சு வெளியே அனுப்புறதா இந்த பிளான். ஸோ அந்த விஷயங்களை வந்துட்டு இன்றைக்கி விஜயவர்மா ஒரு டாஸ்க்கில் வந்து சொல்லி போட்டு உடச்சிருப்பார் போல இருக்குது. அதை வந்து அர்ச்சனாவும் சூப்பராக சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷ் இருந்தால் கேவலமாக இருந்துச்சு. ஏன்னா அர்ச்சனா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்குமே அந்த விஷயங்கள் தோணுச்சு, நீங்கள் வந்துட்டு மற்றவங்களை மணிப்புலேட் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதாவது பூர்ணிமா கிட்ட, பூர்ணிமா நீ வந்துட்டு மாயா சொல்கிற விஷயங்களை கேட்டு நீ ஒரு நல்ல பிளேயரு, ஆனால் மாயா சொல்கிற பேச்சை கேட்டு இப்படி மாறி இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய இடங்களில். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கால்வாசி விழுந்துட்டாங்க போலது நம்ம அர்ச்சனா, பாவமாக இருக்குது அவங்களை பார்க்குறதுக்கு. ஐயோ, இன்னும் போகிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறியமான்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாயா கிட்ட நீங்கள் ஒரு குட் பிளேயர்னு அவங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் மனசில் இருக்கிற நல்ல நல்ல கேம் ஐடியாஸை தெரிஞ்சு நீங்கள் நினைக்கிறத அவங்க பண்ணியிருப்பாங்க எனக்கு தோணுது அப்படின்றாங்க. ஏமா இந்த அளவுக்கு வளைஞ்சு குழஞ்சி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வேறு யாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இருக்கிறது மொத்தம் 6 பேர். அந்த 6 பேரில் 5 பேர் என்னை வந்துட்டு, அந்த 6 பேரில் 4 பேர் என்னை வந்து தாக்குறாங்க. இந்த பொண்ணு எனக்கு சப்போர்ட் நிற்கிது, நான் இப்போ யார்கிட்ட போய் நான் நிற்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பித்தாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்க கூடாதுன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் மாயா என்ன சொல்கிறாங்க அர்ச்சனா கிட்டேனா, நீங்கள் மெனிபுலேஷன் சொல்கிறது எனக்கு சத்தியமாக புரியல, நான் அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி நான் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து பண்ணுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் வந்து எல்லாருமே லவ் பண்ணேன். அதாவது சரண் விக்ரம் வந்தாலும் சரி, ஜோவிகா வந்தாலும் சரி, பூனிமா வந்தாலும் சரி, எல்லாருமே நான் வந்துட்டு லவ் தான் பண்ணேன். அவங்களும் எம்மா ஒரு ட்ரூ லவ் காமிச்சிருக்காங்க, அதுவும் உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நான் மனிப்புலேஷன் பண்ணேன்னு தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, என்னால் அவங்க மனிப்புலேட் ஆகி அவங்க வெளியே போயிருக்காங்க, நான் ஒரு பெஸ்ட் பிளேயர் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஏமா அப்போ இது உண்மைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க? அட பாவிகளா. அதைத்தான் நம்ம முதல்லே சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாயாவோட வலையில சிக்கி தான் நிறைய பேர் வெளியே போனாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் நல்ல ஒரு டைட்டில் வினராக வரப்போறாங்கன்னு நினச்சி நம்மளால் எதிர்பார்த்தா இந்த விசித்ரா அவங்க வெளியே போனதுக்கு முக்கிய காரணமே இந்த மாயா மட்டும்தான். மாயா பின்னாடி இந்த விசித்ரா போகாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் சொன்ன மாதிரி டைட்டில் வினராக ரன்னர் வந்திருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க போயிட்டாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அச்சனா வந்து ஒரு 75% மாயா வலையில் ஊன்ட்டாங்க. காரணம் அதாவது இப்போ பூர்ணிமா எதுக்காக மாயா பின்னாடி போனாங்கன்னா, பூர்ணிமாவெல்லாம் அட்டாக் பண்ணும்போது மாயா மட்டும்தான் துணையாக நின்னாங்க. ஸோ அந்த ஒரு நட்புக்கு ஒரு பாத்திரமாக இப்போ எப்படி துரியோதனனுக்கு வந்து கர்ணன் இருந்தாரோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பட் துரியோதனனாவது ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சமாவது அப்படி இப்படின்னு சேர்த்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து துரியோதனன் கிடையாது, மாயா சகுனி. சகுனிக்கும் மேலே என்ன இருக்கோ கெட்டதா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னும்போது நம்ம வந்து விலகி தான் இருக்கணும். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.